வணக்கம் திரு சாமிநாதன் சார். சொல்லுங்கள் சார். நமது பண்ணை பெயர் மற்றும் எங்கே அமைந்துள்ளதுங்க? தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுக்கா பாப்பநாடுங்கிற இடத்துல இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போகிற மெயின் ரோட்டில் பாப்பநாடுங்கிற ஊர்லேயே அமைஞ்சிருக்கு. ரைட் சார். நம்ம எஸ்டிஎஸ் ஃபார்மில் இதுக்கு முன்னாடி 3 வீடியோக்கள் பார்த்துருந்தோம். பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்க்கட்டும். சார், இப்போ வந்து எனக்கு முதலீடு இருக்குது, நிலம் தேர்வு செஞ்சுட்டேன், குளத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் எந்த மீனை வளர்க்குறது அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஆமாம், ஒரு புறம் எதை விற்க முடியுமோ அதை தான் வளர்க்கணும், அதே நேரம் எனக்கு ஆசை வந்து நான் அதிகப்படியாக அதில் சம்பாதிக்கணும். நீங்கள் சொன்னதான் சரி. எந்த மீனை வளர்க்கணும்னு நான் வந்து சொல்கிறது தவறு. சில ஏரியாவில் வழக்கமாக ஒரு பழக்கம் இருக்கும், எந்த மீனை அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மீனை செலக்ட் பண்ணுறது கரெக்ட். அதனால் பெஸ்ட்டு வந்து சேல்ஸ் தான் முக்கியம். எந்த மீன் விற்க முடியுமோ அதை வளங்க, அடுத்தது எந்த மீன் நல்லா பெருக்குமோ அதை வளங்க. ஓகே, சரியா? அப்படிங்கும்போது என்னை பொறுத்தவரை அட்வைஸ் பண்ணுறதுன்னா, எல்லா மீனையுமே கூட்டம் வளர்க்குறது நல்லது. ஆனால் நீங்கள் குஞ்சு விடும்போது நல்ல குஞ்சாகவும் பெரிய குஞ்சாகவும் நீ விடணும். விட்டு வளர்த்திங்கன்னா எல்லா மீனுமே நல்லா வரும், சரியா? அதனால் இப்போ வந்து சில இடத்துல கட்லா முள் இல்லைம்பாங்க, சில மிருகால் ரோகம் முள் அதிகமாக இருக்கும்பாங்க, புல் கண்ட வேகம் வளரும்பாங்க. ஆனால் இல்லை, எல்லா மீனும் கூட்ட வளர்க்கணும். வளர்க்கும்போது பெரிய மீனாக குஞ்சை விட்டிங்கன்னா ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு மேட்டூர் டேமில் வந்து ஒரு ஒரு வருஷம் வீடியோ பார்த்தோம் எல்லாருமே. 500 கிலோவில் தோராயமாக 500 கிலோவில் ஒரு ரோகு பார்த்தோம். அப்போது 500 கிலோ மீனை இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு 100 கிலோ மீனை இந்த பக்கம் 400 கிலோ மீனை அப்படியே வரிசையாக வச்சுட்டு நம்மளாம் பார்க்குற பெரிய மீன் சொல்கிற ஒரு 3 கிலோ 5 கிலோ மீனை ஒரு ஓரம் வச்சுட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த 5 கிலோ மீனை காட்டினாக்க இந்த 500 கிலோ மீனுக்கு வந்து இந்த 5 கிலோ மீன் வந்து குஞ்சா மீனா? குஞ்சு தான், குஞ்சு. அப்போ 5 கிலோவே குஞ்சுங்கிறோம் இல்லையா? அப்போ ஏன் இந்த 500 கிலோ தெரியாததுனால 5 கிலோ குஞ்சுன்னு சொல்கிறோம், பார்த்ததுனால. கரெக்டு. அதை பார்க்கலன்னா இது பெரிய மீன் சொல்லுவோம், உண்மை, சரியா? அதனால் இப்போ நான் குஞ்சுன்னா எதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். 50 கிராமுக்கு கீழே குறைஞ்சது எதுவுமே குஞ்சு இல்லை, எல்லாமே லார்வா ஸ்டேஜ். ஓகே, சரியா? இப்போ நீங்கள் 50 கிராம் வந்த பிறகு தான் அது மீனாக வருவதற்கான ஆரம்ப கட்டம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறது எல்லாமே லார்வா, முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை லார்வா. அது விசேஷ சொல்லுவாங்க, விரல் நீள குஞ்சுகள், விரல் நீள குஞ்சுகளும்பாங்க. என்னத்த விரல்? ஆள் ஹைட்டாக இருந்தால் விரல் நீட்டமாக இருக்கும், ஆளுக்கு உள்ளமாக இருந்தால் விரல் கம்மியாக இருக்குது. எந்த விரல் சொல்கிறது, சரியா? அதனால் விரல்நிலை குஞ்சுகளுக்கு வந்து மறந்துடுங்க. 50 கிராம் வெயிட் இல்லாத குஞ்சை நீங்கள் குளத்தில் விட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து குஞ்சு வளர்ப்பதற்கு ஒரு குளத்தை வைத்து கொண்டு குளத்தை வெட்டுங்க, குஞ்சு குளம் இல்லாமல் குளத்தை வெட்டாதீங்க. ஓகே. எங்கள்கிட்ட வாங்கிட்டு மீன் குஞ்சு வாங்கி கொண்டு போய் வளர்த்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஜெயிக்க முடியாது, சரியா? அதனால் மீன் குஞ்சியை நீங்கள் வாங்கி கொண்டு வளர்த்து மறுதரம் விடுங்கன்னு சொல்கிறோம். ஓகே. எங்கள்கிட்டருந்து வாங்கி கொண்டு போய் நேராக குளத்தில் விட்டிங்கன்னா மீன் பெருக்காதுங்கிறது உண்மை தான், எங்களுக்கும் தெரியும். நாங்கள் தொழில் பண்ணுறோம், எங்கள்கிட்ட வந்து கேட்டால் நாங்களோட ஏமாத்தான் செய்வோம். நேசர் பெருக்காது, இதில் புரியலையே உங்களுக்கு. நான் சொல்கிறேன் இல்லையா, 50 கிராம் கீழே இருக்குது பூரா லார்வான்னு சொன்னேன். ஆமாம், லார்வாங்கிறது பிழைப்பு திறன் இருக்குமா? அப்படியே இருக்குமா? கண்டிப்பாக கம்மியாக. ஆமாம், 1000 வாங்கினீங்கன்னா 300 தான் பிழைக்கும். நீங்கள் 1000 தீனி போட்டுக்கிட்டு இருப்பீங்க, பிடிச்சி பார்த்தா 300 தான் வந்திருக்கும், சரியா? அப்புறம் இது லாஸ் இல்லையா? தாய் மீனை வைத்து குஞ்சுகளை சொந்தமா உற்பத்தி பண்ணி, தாய் மீனை வச்சு சொல்ல, சின்ன குஞ்சை வாங்கிட்டு போய் நீங்க கொண்டு போய் வளர்த்து நல்ல பெரிய மீனா குஞ்சா விடுங்க உள்ள. ஓகே, ஓகே, சொல்லு, புரியுதா? ரைட், ரைட். எங்கள்கிட்ட 1 ரூபாய்க்கு 50 காசு, 2 ரூபாய்க்கு, 3 ரூபாய்க்கு, 5 ரூபாய் ஏதோ வாங்குங்க. வாங்கிட்டு போய் நீங்க கொண்டு உங்க குளத்துல வளங்க. ஓகே, குஞ்சு குளத்துல வளருங்க. வளர்த்து 50 கிராம் வந்த பிறகுதான் நீங்க குளத்திலே விடணும். ஓகே. விட்டிங்கன்னா 120 நாள்ல 1 கிலோ வரும், சரியா? இல்லைன்னா இதை கொண்டு இப்போ எங்கள்கிட்ட வாங்கிட்டு விட்டிங்கன்னா 1000 கொண்டு வாங்கிட்டிங்கன்னா 70% அடிபட்டு போயிடும். ஓகே. பாய்க்கு 30% இருக்கும், 300 குஞ்சு இருக்கும். அந்த 300 குஞ்சுக்கு நீங்கள் 9 மாதம் வெயிட் பண்ணணும், சரியா? ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, சரியா? அப்போது பெரிய மீனாக வளர்த்து நீங்கள் விட்டுக்கிடுங்களேன், எங்கள்கிட்ட வாங்கினா காசு கூட. ஓகே. நீங்களும் வாங்கி பண்ணிக்கிடுங்க. செய்யும்போது ஏன் குளம் வெட்டும் போது இன்னொரு பக்கத்தில் செஞ்சுக்கிறது என்ன இருக்குது? அதனால் குளம் என்று இருந்தால் குஞ்சு குளம் என்று பக்கத்தில் இருக்கட்டும். ஓகே. இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, சரியா? இதை வந்து வெளியில் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, ரைட்? அதனால நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டுறீங்க, எங்கள்கிட்ட வாங்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். ரைட் சார். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, இந்த கால்நடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மண் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஏற்ற மாடுகள் ஒரு சில இடத்துல தான் வந்து இந்த ஆடுகள் நல்ல ஒரு ஷைனிங்கா வரும் அப்படிலாம் இருக்கு. அது நம்ம முன்னோர்கள் சொன்னது, அது ஏத்துக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இன்றைய அறிவியல் ரீதியா அதை ஏத்துக்கலனாலும் கால்நடை வளர்ப்புனாவே மண் சார்ந்தது. அப்படி இருக்கும்போது இந்த நன்னீர் மீன் வளர்ப்புக்கு ஏற்ற மீன் இனங்கள் ஏதாவது இருக்கா? தமிழகத்துல என்னென்ன இனங்கள் இருக்கு? இல்ல வேற மாநிலத்துல இருக்கிற மீன்கள் இங்க வளருமா? அத பத்தி உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்களே. இப்போ இந்த இந்தியாவை பொறுத்தளவுல இந்த மீன் இந்த ஏரியால தான் வளரும், இந்த ஏரியா வளராதுன்னு ஒரு மீன் கிடையாது. எல்லா மீனும் எங்கும் வளரும். ஓகே. ஆனால் அந்த மீன் குளத்துல இருக்கிற தண்ணியில மினரல்ஸ், பிஹெச், உப்பு தன்மை இதெல்லாம் சரியா இருக்கணும். இதை நம்ம வந்து அறிவியல் ரீதியாக சரி பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பிஹெச் வந்து 9க்கு மேலே காரத்தன்மை உள்ளதா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிப்சத்தை போட்டு நடுநிலையை கொண்டு வந்துடலாம். இதே 6க்கு கீழே அமிலத்தன்மை உள்ள தண்ணியாக இருக்குன்னா சுண்ணாம்பை போட்டு நடுநிலைமை கொண்டு வந்துடலாம். சரியா? அதனால் எந்த நிலைமையை இருந்தாலும் மாற்றிக்க முடியும். சரியா? இப்போ சால்ட் வாட்டராக இருக்குது, அது முடியலைன்னா இன்னொரு குளத்தில் விட்டு அதில் நிறைய தாவரங்கள்லாம் உள்ளே வளர்த்து அதுலேருந்து ஓவர்ஃபுல் ஆகி தண்ணி விட்டிங்கன்னா சரியாயிடும். சரியா? டைரெக்டாக பம்ப் பண்ணாமல் அது அதையும் சரி பண்ணிக்க முடியும். அதனால் எல்லா மீனும் எல்லா இடத்துலையும் நன்றாக வரும். ரைட்டு. நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கக்கூடிய விஷயம். இருந்தாலும் இந்த ரோகு, கட்லா, மிருகால் இது தானே அதிகப்படியாக வளர்க்குறாங்க. இந்த விரால் மீனுன்னு ஒன்று இருக்குது, அதிக விலை போகக்கூடிய ஒரு மீனும் இருக்குது. அது யாரும் வந்து வளர்க்கலையே, அப்போ அங்கே ஏதோ ஒரு குறை இருக்கிறதா தானே அர்த்தம். இப்போது நான் வந்து நிறைய பேர் கிட்ட கேட்பாங்க, விரால் மீன் குஞ்சு வந்து வளர்த்தா காசு கூட வரும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, நேச்சுரல்னு ஒன்று இருக்குது. சரியா? நேச்சுரலுக்கு எகேன்ஸ்டாக பண்ண முடியாது சார். அதை அதோடைய ஜெனடிக் கேரக்டர்லேருந்து நம்ம ஜெனடிக் கேரக்டரை கொண்டு போய் நம்ம கை வைக்க முடியாது. அதுக்கு வந்து இன்னும் சயின்ஸ் வளரணும். இப்போ அதனுடைய ஜெனடிக் கேரக்டர் என்னென்னா, அது ஆனதுவே போயிட்டே இருக்கணும், ஆற்றுலேயே போய்கிட்டு இருக்கணும். அடுத்தது வந்து பெரிய ஏரியாலே இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் அது வேகமாக பெருத்துரும். ஓகே. 3 மாதம் 4 மாதத்தில் 2 கிலோ 1.5 கிலோ வரும். நீங்கள் தான் சொன்னீங்க அதிக தூரம் அது போச்சுன்னா அது கலோரிஸ் குறையில. அதுதான் ஜெனடிக் கேரக்டர்னு சொன்னேன். அதனுடைய கேரக்டர் ஜெனடிக்காக தான். சரியா? இதோட கேரக்டர் வேறு. அதுக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்த மீன் உலையிலேயே கிடக்கும் 3 நாளைக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து செதில் வழியாக தான் சுவாசிக்குங்கிற அவசியம் அதுக்கு இல்லை. அது தோல் முழு தோலில் உள்ள எல்லா பகுதியிலையும் சுவாசத்தை ஏற்படுத்தும். வளர்க்கும் போது அதுக்கு ஆக்சிஜன் பிரச்சனை வராது. வரும் எப்படின்னா தோல் வழியாக வந்து உலையில வந்து பார்த்தீங்கன்னா உலையிலே மீன் கிடக்கும், எப்படி சுவாசிக்குது அப்படின்னு கொஸ்டின் பண்ணுவோம். கண்டிப்பாக. ஆமாம். இதே கெண்டை மீன் ஒன்று செத்துரும். ஆனால் இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா தோல் வழியாகவே அதனுடைய சுவாசம் நடைபெறுகிறது. அது உள்ளே போக வேண்டாம், அது உள்ளே போக நிறைய இது இருக்குது வேண்டாம். அப்போ அதனால் என்னை பொறுத்த அளவில் விரால் மீன் என்பது நீங்கள் குளத்தில் வச்சு வளர்க்குறது என்பது முட்டாள்தனமான விஷயம். ஒருவேளை நான் வந்து 2 ஏக்கரில் குளம் பெருசாக போட்டுக்கிறேன் அப்படி வளர்த்தா? நீங்கள் 2 ஏக்கர் குளத்தில் போட்டிங்கன்னா அது வந்து அசைவம் மட்டுமே சாப்பிடும், சைவத்தை எடுக்காது. ஆனால் இப்போ சைவத்துக்கு பழக்கிறாங்க அதை. சரியா? சைவத்துக்கு பழக்கி அதை கொடுக்கலாங்கிறாங்க. அப்படி வளர்த்திங்கன்னா யார் கம்பெனி ஃபீடு கொடுக்குறானோ அவனுக்கு தான் மிச்சம். கண்டிப்பாக. நமக்கு மிச்சம் இல்லை. நம்ம சம்பாரிச்சு அவன்கிட்ட கொடுக்க போகிறீங்க. அதனால் பெரிய கம்மா இருக்குது, ஏரி இருக்குன்னா அதில் விட்டு வளங்க. அதில் நிறைய சிலப்பியெல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா, சிலப்பியாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தனியாக குளத்தில் வளர்க்குறது எனக்கு அட்வைஸ்ஃபுல்லாக இல்லை. விரால் மீனை தயவு செய்து தனி குளத்தில் வளர்க்காதீங்க. வளர்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிரும், லாஸ் ஆகாதீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அது சில பேர் சொல்லுவாங்க, எப்படி யார் இப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியுமாங்க. அதெல்லாம் கிடையாது. எனக்கு அதில் பிடித்தமில்லை. வளர்த்து ஜெயிக்க முடியாதுங்கிற என்னோட கருத்து. அப்போ நீங்கள் எந்த மீனை வளர்க்கலாம்னு நீங்கள் இப்போ நீங்கள் நன்னீரில் இருக்கிறதுல வந்து ரோகு, மிருகால், கட்லா, புல், சீசி, இப்போ புல் எல்லா மீனுமே இருக்குது இல்லையா? இது எல்லாத்தையும் ஒரு ஏக்கர் குளத்தில் விட முடியுமா? எல்லாத்தையும் நீ விடலாம். அதில் வந்து சொல்லுவாங்க மேலடுக்கு மீன், கீழடுக்கு மீன், நடு அடுக்கு மீனும்பாங்க. ஆனால் அவங்களே சொல்லுவாங்க ஃப்ளோட்டிங் ஃபீடை போட்டாக்க மேலே வந்து திங்கிதும்பாங்க. என்னடா அப்புறம் அடியில் உள்ள மீன் வந்து மேலே எப்படி திங்குது அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் ஆகும் இல்லையா? கண்டிப்பாக. அப்போ இதில் வந்து அடியில் வாழ்கிற மீன், இது வந்து நடுவில் வர்ற மீன், இது மேலே வாழ்கிற மீன். ஆனால் போகிறது ஃப்ளோட்டிங் ஃபீடு மீன். எல்லா மீன் தானே திங்குது. அப்புறம் எந்த மீன் நடுவில் ஆள்றமே என்ன ஆகுது அப்படின்னா, அது நீண்ட நேரம் தண்ணியில் இருக்கக்கூடிய இடம் அடியில், ஓகே, நடுவில், மேல் தளத்தில் அர்த்தம். ஓகே, புரியுதா? இப்போது அதனால் அந்த இடத்துல உள்ள உணவுகள் என்ன, பிளாங்க்டன் இருக்கு இல்லையா? பிளாங்க்டன் வந்து 1 அடி 1 அடி வரையும் தான் பிளாங்க்டன் இருக்கும். அது பிளாங்க்டனை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் சார். ஏன்னா நம்மளுடைய விவசாய நண்பர்களுக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? இன்னும் கொஞ்சம் விளக்குங்களேன். சரி சார். இப்போது அந்த பிளாங்க்டனுங்கிறது சார் மிதவை நுண்ணுயிர் தாவரம். அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு மட்டுமே போராடி கொண்டிருக்கிறது. மனிதனும் அப்படி, இங்கே இருக்கிறது காய்ச்சிருக்க தென்னை மரமும் அதுக்கு தான், இந்த பாக்கு மரம் காய்க்க போகிறதும் அதுக்கு தான், இந்த மீன் குஞ்சு வளர்ந்து வந்து கடைசியாக என்ன பண்ண போகுது, முட்டை விட்டு குஞ்சு பிரிக்க போகுது. எல்லாமே இனத்தை பெருக்குவது போராடுகிறது. அதுபோல் இந்த மிதவை நுண்ணுயிர் தாவரமும் தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு அலைந்து கொண்டிருக்கிறது, எங்கேயுமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது அது வந்து இனத்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் இடத்த அமைச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து அமர்ந்துடும். அப்போ என்ன வேணும், அதுக்கு உணவு வேணும், தேவையான உணவும் தேவையான சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜனும் இருந்தால் அது வந்து அதாவே வந்துடும், காற்று மூலம் பரவிடும். தானாகவே உருவாகும். ஆமாம், தானாகவே உருவாயிடும், காற்று மூலம் வந்துடும், பரவிடும். இப்போது அந்த பிளாங்க்டன் வந்து உள்ளே வந்துருச்சுன்னா அது வந்து pH ரேஞ்சு, அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸு அது எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா அது அது வந்து இனத்தை பெருக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தண்ணி பூரம் அப்படியே கிரீனிஷாக மாற ஆரம்பிக்கும். ஓகே, அப்போது அந்த பிளாங்க்டான் வந்து இதில் இருக்கிறது போதும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதிகமாக இருக்கக்கூடாது, குறைச்சி இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும் சொல்லிடுறேன். இப்போது நீங்கள் எப்படி இருக்கிறது போதும் பார்க்க ஒரு லேமன் நாலேஜாக நம்ம பழக்கமாக பார்க்கலாம். நீங்கள் அதெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். சாதாரணமாக உங்கள் கையை கீழே விட்டிங்கன்னா ஒரு முக்கால் அடியில் உங்கள் கை விரல் தெரியக்கூடாது. தெரியாமல் இருந்துச்சுன்னா பிளாங்க்டானுடைய இது வந்து ஸ்டேஜ் வந்து சரியாக இருக்குது போதும், அப்போ பிளாங்க்டான் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது மீன் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மீன் வந்து பிளாங்க்டான் வந்துடுச்சுன்னா அடுத்து என்ன செய்யும், இந்த தாவரத்தை மிதவை நுண்ணுயிர் தாவரம் வந்த பிறகு இந்த தாவரத்தை உண்ணுவதற்கு விலங்கின பைட்டோ சூ பிளாங்க்டான்னு ஒன்று வந்துடும். அதுவும் ஏர் மூலமாக வந்துடும். ஓகே, சரியா? அப்போ இந்த பைட்டோ பிளாங்க்டான் வந்துடுச்சு, இதை சாப்பிட்றதுக்கு ஜூ பிளாங்க்டான் வந்துடும். அந்த ஜூ பிளாங்க்டான் எப்படி பார்க்குறது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கிளாஸில் ஒரு பீக்கர்லையோ ஏதோ ஒரு பாட்டிலையோ ஒயிட் கலர் பாட்டில் எடுத்து தண்ணியை மோந்து நீங்கள் இப்படி டிரான்ஸ்பரண்டாக வச்சு இப்படி லைட் அடித்து பார்த்தாலும் இல்லை சும்மா பகல் அப்படி பார்த்தாலுமே அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே வெள்ளையாக அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். செல்லு ஒரு கோழியில் செல்லு இருக்கும் இல்லையா, அது மாதிரி தண்ணியில் ஓடும், கண்ணிலே பார்க்கலாம். அதைத்தான் மீன் வந்து நிறைய சாப்பிட்டு பெருக்குது. ஓகே, புரியுதா? பிளாங்க்டான் அப்போ சாப்பிடலை, பிளாங்க்டானையும் சாப்பிடும், அந்த இதையும் சாப்பிடும், அதையும் சாப்பிடும். ஓகே, சரியா? அப்போ ஜூ பிளாங்க்டானும் பைட்டோ பிளாங்க்டானும் தான் மீனுக்கு உணவு. ஓகே, சரியா? நம்ம ஏன்னா மீனுடைய கேரக்டர் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எப்பயுமே வாயை பிளந்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும், எல்லாருக்கும் தெரியாது. அப்போ ஏன்டா வாயை பிளந்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்குது, வேலை இல்லையா அதுக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது தண்ணியில் உள்ள கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனை எடுத்து வெளியிடும் பொழுது செதில் வழியாக சவுடு பரவலுங்கிற முறையில் ஆக்சிஜன் உள்ளே போயிடும். ஓகே, அதே போல் தண்ணியில் இருக்கிற பிளாங்க்டான் இருக்கு இல்லையா, அதை ஃபில்ட்ரு பண்ணி உறிஞ்சிடும். ரெண்டு நடக்குதா? ரைட். அப்போது அது ரெண்டுமே ஒரே டைமில் மீன் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதான் இயற்கையான விஷயம் மீனுக்கு இருக்குது. இப்போ நம்மலாம் கொடுக்க ஆரம்பித்தது சிந்து மாட்டுக்கு தீவனத்தை கொடுத்து பார்பிஷனை மாதிரி புதுசாக வந்துட்டோம். ஆசை அதிகரித்து போயிடுச்சு. சீக்கிரம் தீவனம் கொடுத்தா பெருசாகிடும் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டானுங்க. யார்? கம்பெனிக்காரங்க, அறிவாளிகள், முட்டாள்களை ஏமாற்றி விட்டார்கள்னு நினச்சிக்கிறான். ஓகே, சரியா? விவசாயிகள் பூரா அது வந்து இந்த இது இருக்குல்லையே ஃப்ளோட்டிங் ஃபீட், அதை போட்டு எல்லாம் வந்து போட்டு எல்லாம் லாஸ் ஆகிட்டான். இப்போது அந்த விவசாயிகளுக்கு ஒரே விஷயம் இதை சொல்லிடுறேன். இந்த பைட்டோ பிளாங்க்டான் ஜூ பிளாங்க்டான் ரெண்டும் வச்சுக்கிட்டு தான் மேட்டூர் டேமில், கடலில், ஏரியில், கம்மாவில் மீன் பெருத்துக்கிட்டு இருக்கு. யாராவது ஏரியிலையும் கம்மாவிலையும் மேட்டூர் டேம்லையும் யாராவது தீவனம் போடுறாங்களா? இல்லை, பார்த்ததில்லை. இல்லை, அப்புறம் எப்படி மீன் இவ்வளவு வந்துக்கிட்டு இருக்கு, எங்கேருந்து வருது? அப்போ ப்ரோட்டீன் இருக்காதுன்னு செய்யணும் அர்த்தம், திசு உருவாகுதுன்னு என்ன அர்த்தம், ப்ரோட்டீன் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அது எங்கே வாட்வே எந்த வழியில் உள்ள கிடைக்குது? சரி, அப்போ அந்த பிளாங்க்டான் ஒரு வளர்கிறதுக்கும் அதுக்குன்னு சத்துக்கள் தேவையில்லையா சார்? இப்போ நான் அதான் சொல்ல வரேன். இப்போது அதில் வந்து நிலத்தை சரி பண்ணும்போது சுண்ணாம்பு போட சொன்னீங்க, போடுறோம் இல்லையா? சுண்ணாம்பு போட்டுட்டு அதில் நீங்கள் என்ன செய்யணும், சாணியை வந்து நம்ம பழைய முறையில் வந்து சாணத்தை எடுத்து அப்படி கரைச்சி அப்படி ஊற்றி விடுவாங்க, சரியா? அந்த சாணத்தில் என்னையா இருக்குது அப்படிங்க முக்கியம். அந்த சாணத்தில் வந்து இப்போ அறிவியல் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட என்பிகே மினரல்ஸ், விட்டமின்ஸ், இந்த மினரல்ஸ் இருக்குது அதில், அதே மாதிரி உரங்கள்னு இருக்குது அதில். அப்போது ஒரு வண்டி சாணி போட்டிங்கன்னா ஒரு 100 ரூபாயினுடைய உரமும் உரம் தான் அதில் இருக்குது. 100 ரூபாய்க்கு விக்குது இல்லையா, பொட்டாஸ் டிஏபி விக்குது இல்லையா, அந்த 100 ரூபாயோட மதிப்பு தான் அந்த ஒரு சாணியில் இருக்கும். இருந்தாலும் இது இயற்கை, அது செயற்கை இல்லையா சார்? சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி ஒரு இது விற்பாங்க, ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி ஒன்று, ஆர்கானிக்னா என்ன அப்படின்னு கேட்டால் இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வார்த்தையில். ஏ இயற்கைனா என்ன அப்படின்னு கேட்டால் ஆர்கானிக்கும்பாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆர்கானிக் என்று சொன்னாலும் அதுவும் கெமிக்கல் தான், அதனுடைய ஃபார்மேஷன் வேறு மாதிரி, அது இருக்கிற அமைப்பு வேறு மாதிரி இருக்குது. அதில் பொட்டாஷ் இருக்குது, அதில் யூரியா இருக்குது, அதில் வந்து சல்ஃபர் இருக்குது, எல்லாம் இருக்குன்னா அது இருக்கிற ஃபார்மேஷன் தான் வேறு வழியான கெமிக்கல் ஒன்று தான். சரியா? இப்போ நீங்கள் வந்து ஒரு வண்டி சாணியை போட்டு இந்த குளத்தை வந்து பச்சையாக மாற்றுறதுக்கும் நீங்கள் 1 கிலோ டிஏபி போட்டு மாற்றுறது ஒன்று தான். புரியுதா? அந்த 1 கிலோ டிஏபியில் இருக்கிறது தான் அந்த ஒரு வண்டி மாட்டு சாணியில் இருக்குது. ஓகே, சரியா? அப்போது இப்போ மேலே சேட்டலைட் இருக்கிறவங்களாம் என்ன சாப்பிட்றாங்க? சோறை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, டேப்லெட் தான் சாப்பிட்றாங்க. உயிர் வாழ்கிறாங்களா இல்லையா? தேவை தானே. இப்போ நான் சொல்கிறேன், எதுக்கு நான் அதுக்காண்டி சாப்பிட சொல்ல வரலண்ணா. ஆனால் நேச்சுரல் இல்லை, இது செயற்கை தான். ஆனால் உயிர் வாழ்கிறாங்களா இல்லையா? அப்போது அறிவியல் மாறிவிட்டது. அதனால் ஆர்கானிக் என்று சொன்னாலும் இன்னார்கானிக் என்று சொன்னாலும் எல்லாமே கெமிக்கல் தான். எப்படி சார், நான் இப்போ ஒரு ஏக்கரில் விவசாயம் பண்ணுறேன், நெல் பயிரிட்டுருக்கேன், அதில் இயற்கை முறையில் வந்து ஆட்டு புழுக்க மாட்டு சாணம் போடுறேன், இன்னொரு இதில் டிஏபி பொட்டாசு யூரியா போட்டு வளர்க்குறேன். ரெண்டுலேருந்து நான் நெல் அறுவடை பண்ணி அதை நான் வந்து சமைச்சு வடித்து அதை ரெண்டையும் வந்து ஒரு 8 மணி நேரம் வச்சுருக்கேன். ரசாயன உரம் போட்டு விளைந்த நெல்லோடைய அரிசியோடைய சாதம் வந்து சீக்கிரம் கெட்டு போகுது. அப்போ இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கத்தானே செய்யுது. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சின்ன விஷயம் ஜாலியாக பேசுவோம், அது ஏன் கெட்டு போகுதுன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் கெட்டு போகுதுங்கிறது சொல்கிறீங்க, கரெக்டு. ஏன் கெட்டு போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம்? ரசாயன உரம் தான் அப்படின்னு யார் சொன்னது உங்களுக்கு? இது நம்மளுடைய புரிதல், அது நம்மளுடைய என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய புரிதல் எப்படி இருக்க முடியாதுல்ல? நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமா விஷயத்த? இதனால தானே அப்போது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, சரியா? உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்போ 2 பேர் சொல்கிறத இப்போ கேட்டுக்கிட்டு 100 ஆள் என்ன பண்ணுறான், என்னடா பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவன் புரிஞ்சுட்டு போயிடுற மாதிரி போயிடுறான். ஓகே, அப்போது நம்ம வந்து we have to come to conclusion. ரைட் சார், எதியா சரி நான் பார்க்க வரோம். இப்போது கார்போஹைட்ரேட் நெல்லில் அரிசியில் உருவாகணும்னா கெமிக்கல் பாண்ட் இல்லாமல் கார்போஹைட்ரேட் வராது. நீங்கள் போட்ட ஆட்டம் புழுக்கையிலையும் மாட்டு சாணத்துலேயும் அதை வந்து வைரஸ் பாக்டீரியா அதை டீகம்போஸ் பண்ணி அதனுடைய உபப்பொருளாக வருவது இந்த என்பிகே தான். அதைத்தான் எடுத்துக்குது, சாணியை எடுத்துக்கல. சரியா? அதனுடைய கழிவாக ஏற்படுவது எது? மக்கிய பிறகு வெளியே வருவது என்பிகே. ஓகே, அந்த மினரல்ஸ் அதைத்தான் தாவரம் எடுத்துக்கிட்டு நெல் விளையுது ஒழிய சாணத்தை எடுத்துக்கிட்டு விளையலை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, புரியுதா? அப்போ அதில் என்ன இருக்கோ அதைத்தான் நீங்கள் இதில் வந்து ராவாக கொடுக்க போகிறீங்க. ரைட். ஆனால் ஆர்கானிக் இன்னாருக்கு வித்தியாசம் என்ன வரணும்னா, உரம் போடாதுன்னு சொல்லக்கூடாது. உரம் இப்போ போடாத சொல்லி தான் இப்போ இலங்கை அழிஞ்சிச்சு. ஓகே, புரியுதா? நேச்சுரல்னு சொல்லி ஆர்கானிக் இன்னாருக்கு எப்படி சொல்லணும்னா, மேலே அடிக்கிற பெஸ்டிசைடு இருக்கு இல்லையா, பூச்சிக்கொல்லி, ஓகே, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ரைட், சரியா? வேறு வழியா எது தேவையோ அதை தான் எடுத்துக்கும் எது தாவரம். இப்போ சாக்கடையில் வந்து தென்னைமரம் நிற்குது, சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் இளநீ கெட்டால் போயிடுச்சு இல்லையே, அப்புறம் எப்படி கெட்டில் போயிருக்கணும்? எது தேவையோ அதை தான் அது எடுத்துக்கும். அது மண்ணை மாற்றி மண்ணை சத்துக்களாக மாற்றி கொடுத்துருது. ஆமாம், மண்ணை மாற்றி கொடுக்கல சார், இதனுடைய ஜெனட்டிக் கேரக்டர் வந்து இது இப்படி தான் உரியும்னா இதான் உரியும். ஓகே, இதை தான் அது எடுத்துக்கும், இதை எடுத்ததெல்லாம் எடுத்துக்காது. அதுபோல் நீ எது கொடுத்தாலும் எடுத்து, ஆனால் நீங்கள் இலையில கொண்டு போய் நீங்கள் புகுத்துறீங்க எதை, பெஸ்டிசைடை அதில் உள்ள வந்து இந்த கெமிக்கலை கொண்டு போய் புகுத்தும் போது தான் பிரச்சனை ஏற்படுது. ஓகே, இந்த ஆர்கானிக் இன்னார்கானிக் விஷயத்தில் வந்து மேலே இலை வழியாக பூச்சி மருந்து அடிக்கக்கூடாது. உரம் போடுறது தப்பு இல்லை சார், உரம் என்பது எருவுலையும் அதான் இருக்குது, நீங்கள் கொடுக்குற இதுலேயும் அதான் இருக்குது. சரி, 1 ஏக்கர் குட்டையில் இந்த பிளாங்க்டான் வளர்கிறதுக்கு எத்தனை கிலோ பொட்டாஸ் சொல்கிறீங்க சார்? என்னோடய அட்வைஸ் சார், இப்போ மெக்னீசியம், மேங்கனீஸ், சிங்கு, காப்பர், போராக்ஸ், அம்மோனியம் மாலிப்டேட், இந்த மாதிரி வந்து ஒரு 11 எலமெண்ட்ஸ் இருக்குது சார். இந்த 11 எலமெண்ட்ஸ் வந்து கட்டாயம் இருக்கணும். இது மைக்ரோ நியூட்ரின். இந்த நியூட்ரின்லேயே 2 இருக்குது, மைக்ரோ மேக்ரோ அப்படின்னு 2 இருக்குது. இப்போ ஆனால் நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம் மைக்ரோ நியூட்ரின் வழக்கத்தில் பேர் இருக்குது. மைக்ரோ நியூட்ரின்லேயே 2 இருக்குது, மைக்ரோலேயே 2ஆக பிரிக்கணும், மேக்ரோ மைக்ரோன்னு. அது உள்ளே போகணும், அது சொல்கிறோம், அது சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. ரைட், இந்த 11 எலமெண்ட்ஸ் ப்ளஸ் TAP, Thiammonium phosphate. This is the Kurthingana, Ningavan over 50 kilo Kurkono or a yield mean of Purikirthik, 50 kilo, micronutrient Katayan Kurkansa, or acre or acre. Okay, Almadule under Randarba, 50 kilo, Vele, Randarba. I am for the kilo insulting a thermosolar DAP, potassa in a micronutrient. And the magnesium, manganese, zinc, copper, borax, ammonium malate, and so on, so totally 11. That's the fisheries theory. Okay. And the 11 mixed in the அது 50 kilo ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமா 10 kilo TAP ஓகே 10 kilo potash இத வந்து 7 நாளைக்கு பிரிச்சு கிராஜுவலா கொடுக்கணும் முன்ன மீன் இருந்தால் மீன் இல்ல அப்படி சொன்னா நீ ஒரே நாள்ல கொடுக்கலாம் ஆ ஓகே சரியா கொடுத்தீங்கன்னா மீன் வந்து மீனுக்கு தேவை தண்ணிக்கு மீன் வளர்வதற்கு தண்ணிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நுண்ணூட்டம் பேரூட்டம் நுண்ணூட்டம் என்பது மைக்ரோநியூட்ரியன்ல இருந்து வருது. பேரூட்டம் என்பது TAP ல இருந்து வருது. TAP பொட்டாசியம்ல இருந்து வருது. அதனால நுண்ணூட்டமும் பேரூட்டமும் ஒன்றிணையும் பொழுது தான் ஒரு தாவரம் வளர்வதற்கு தேவையான அமைப்பு கிடைக்கும். சரி இது அறிவியல் ரீதியானது. அப்போ நேச்சுரலா மேட்டூர்ல இருந்து தண்ணி வந்துச்சுனா நுண்ணூட்டம் தேவையில்லை. ஏன்னா அது வந்து மண்ணில இருந்து வரும்போது தண்ணி கரைச்சிட்டு வந்திருக்கும் உள்ள வந்துரும். Borewell water வந்து விட்டு வளக்கு மீன் வளக்கும் பொழுது கட்டாயம் நுண்ணூட்டம் கொடுக்கணும். ஏனா அந்த கீழ இருந்து வர தண்ணில ஒண்ணு இல்ல. ஓகே. சரியா? அதனால நுண்ணூட்டத்தை கட்டாயம் நீங்க பயன்படுத்தணும். அதே மாதிரி TAP யும் பயன்படுத்துங்க, பொட்டாசியம் பயன்படுத்துங்க. அதுக்காக வேண்டி மாட்டு சாணத்தை பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்லல. சரியா? மாட்டு சாணத்தை நீங்க பயன்படுத்தினாலும் இதான் வர போகுது. ஏனா இப்ப மேன் பவர் கிடைக்கல, மாட்டு சாணமும் கிடைக்கல. அப்படிம்போது அடுத்த வழி என்ன இருக்கும் இதான். அதனால மாட்டு சாணம் போட கூடாதுன்னு நான் சொல்லவல்ல. ரைட் சார். அதாவது அடுத்து ஒவ்வொரு மீன் இனத்துக்கும் இந்த அறுவடை காலம்ங்கிறது வேறுபாடு வருது. அப்படி இருக்கும்போது இந்த உரங்கள் எந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் எப்படி கொடுக்கிறது? இப்போ நான் 4 மாசத்துல நான் ஹார்வெஸ்ட் பண்றேன். இன்னொரு மீன் வந்து 8 மாதம் வரையிலும் வளர்க்கறேன். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஒரு ஹார்வெஸ்டிங்க்கு இது ஒரு முறை கொடுத்தா போதும்னு சொன்னீங்க. இத பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். 4 மாசம் தான் மீன் வச்சுக்கணும் சார். எல்லாரும் ஒரு வருஷம் 8 மாசம் 10 மாசம் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த சின்ன குஞ்சை விட்டதுனால வந்து வினை அது. இந்த விரல் நீல குஞ்சு சொன்னாங்களே கவர்மெண்ட்ல, அதுல வந்து வினை. ரைட். நீங்க 50 கிராம் குஞ்சை விட்டீங்கன்னா ஒரே ஹார்வெஸ்ட்ல எல்லா மீனும் பிடிச்சிக்கலாம். ஓகே சரியா? 4 மாசத்திலே ஹார்வெஸ்ட் பண்ணிரணும். அது பேர் தான் மீன் வளர்ப்பு. நான் மீன் வளர்ற வரையும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கங்கிறதுலாம் மீன் வளர்ப்பு கிடையாது. அது தேவையில்லை விஷயம். 50 கிராம் குஞ்சை விடுங்க, 120 மீனை பிடிங்க. சரியா? அடுத்து மீனை குஞ்சை விடுங்க. இதுதான் மீன் வளர்ப்பு. நான் மீன் வளர்ற வரையும் நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுலாம் அது தேவையில்லை விஷயம். வளரணும். ஏன்னா இப்போ ஃப்ளைட் வந்து இங்கேருந்து கிளம்பி இத்தனை மணிக்கு போய் இறங்கணுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி தான் ஃப்ளைட்டில் ஏறுறோம். கண்டிப்பாக. சரியா? அதுபோல் மீன் விட்டோம் கரெக்டாக 120 மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ். வருமானா வரும், எப்போ வருங்கிறது நான் சொல்லிட்டேன். இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும், இப்படி பண்ணிங்கன்னா வராது. ஓகே புரியுதா? ஆனால் இப்படி பண்ணிக்கிடுங்க. ஓகே. ஏன் அந்த இடத்துக்கு போகிறீங்க நீங்கள்? 120 நாளைக்கு மேலே மீன் இருக்கப்படாது உள்ள. இந்த மீனுடைய வளர்ச்சி வந்து சீசனை பொறுத்துங்களா இல்லை இது எல்லா நாள்லையும் வருமா? அந்த ஒரு கேள்வி. மீன் என்னை பொறுத்த உள்ள மீன் வந்து வெயிலில் சார் நல்லா வளரும். மழை காலத்தில் வந்து அது வந்து வளராது சார். ஓகே சரியா? அந்த நம்ம ஏரியாவை பொறுத்தவரை வந்து நம்ம இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்த வடகிழக்கு பருவமழை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் ஜூன்லேருந்து ஆரம்பிச்சிடும் நல்லா பெருக்கும். அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் மீன் பெருக்காது. அப்புறம் ஜனவரிக்கு பிறகு மீன் பெருக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அது ஏன் பெருக்க ஆரம்பிக்காதுன்னா அந்த குளிரை வந்து தாங்கிறதுக்கு, அதை வந்து குளிரை வந்து அடாப்டேஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மீன் வந்து நிறைய கலோரியை வேஸ்ட் பண்ணும். அப்போ அந்த 90 நாளைக்கு மீன் வந்து அதிகம் வளராது. மழை காலத்தில் மீன் வளராது. ஓகே. மழை காலத்தில் பிளாங்க்டான்னு சரியாக வளராது. அதனால வெயில் காலத்தில் மட்டும் மீன் நல்லா வளரும். அந்த மழை காலத்தில் வேறு ஏதாவது தீவனங்கள் கொடுத்து அதை எடை கொண்டு எது கொடுத்தாலும் அந்த மீனை வந்து இறையே எடுக்காதீங்க. ஒன்றும் வேண்டாம். மழை பெய்ய போகுதுன்னு வச்சுங்க. இன்னைக்கு மழை பெய்யுது, ஈவினிங் மழை பெய்ய போகுதுனாலே மீன் இறை எடுக்காது. உதாரணத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவான சார் அந்த விஷயம். இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ தென்னை மரத்தில் நாங்கள் நீராக எடுக்கிறோம். தென்னை மரத்தில் நீராப்பான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் லைசன்ஸ் வாங்கி. இப்போது லைசன்ஸ் வாங்கி எடுக்கும்போது அந்த கல் இறக்குறாங்க இல்லையா, அந்த நீராப்பானை இறக்குறாங்க இல்லையா, அந்த நீராப்பானை இறக்குறவங்க அவங்க சொல்லுவாங்க, சார் கல் வடிகிறது இந்த குறைஞ்சிட்டு, இந்த கல்லுங்கிறது நீரா, நீரா இறக்குறது, நீராங்கிறது யாருக்கும் தெரியாது, அதனால் கல் மாற்ற சொல்கிறேன், இந்த நீராப்பானை இறக்குறது குறைஞ்சிட்டு சார், அதனால என்ன சார் என்ன என்னப்பா அதனால அப்படின்னா 2 நாளில் மழை பெய்ய போதும்பாங்க. அதே போல் 2 நாள் மழை பெய்யும். ஓகே சரியா. அப்போ 45 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த தென்னை மரம் அதை அடாப்டேஷன் பண்ணிக்கிடுது. அது போல் மீன் வந்து மழை பெய்ய போகுதுன்னு தெரிஞ்சாலே அது இறை எடுப்பதே குறைச்சிக்கும். சரியா. நீ என்ன இறை போட்டாலும் எடுக்காது. ஓகே சரியா. அப்போது மழை பெய்யறதுக்கு மழை பெய்கிற அன்னைக்கும் மழை பெய்ய போகிறதுக்கு முன்னாடியும் இறை எடுப்பது குறைச்சிக்கும். அப்போ நீ எவ்வளோ போட்டால் திங்காதும் போது எப்படி மீன் போயிருக்கோம். ஓகே சரியா. அதனால் மழை காலத்தில் தீவனத்தை குறைச்சிக்கணும், குறைச்சி கொடுத்துக்கணும். தேவையில்லைங்கிற கருத்து. நீங்கள் பிளாங்க்டானையும் சூ பிளாங்க்டானையும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மீனுக்கு உணவு அதாவது குளத்துக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் போட்டு தான் வளர்க்கணுங்கிறது நம்மளை கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள். ஓகே. இந்த மழை காலத்தில் பொதுவாக வந்து ஆக்சிஜன் பிரச்சனை வருது, அதனால் மீன் இறக்குதுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மை? உண்மைதான். அது எப்படின்னா நீருக்கு வந்து ஆக்சிஜன் எப்படி போகும்? இப்போ 5 அடி தண்ணி இருக்குது, இப்போ கடலில் வந்து 10,000 அடி ஆழம் இருக்குது, 10,000 அடிக்கு கீழே ஆக்சிஜன் போக முடியுமா? வெளியில் இருக்க அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் வந்து 10,000 அடிக்கு கீழே போகுமா? போகாது. அது எப்படி அப்புறம் அங்குள்ள மீன் வளருது? உயிரினங்கள் இருக்குது சரியா. எப்படின்னா தட் இஸ் கால்ட் அடாப்டேஷன். எப்படின்னா அந்த கடலுக்கு அடியில் உள்ள தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை பண்ணி ஆக்சிஜனை வெளியிடுது. ஓகே சரியா. ஆக்சிஜனை வந்து உற்பத்தி பண்ணுது. அதுபோல் மழை காலத்தில் என்ன ஆகும்னா இந்த பகலில் வந்து வெயில் அடித்தா பிளாங்க்டன் என்ன பண்ணும்? ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி வெளியிடும், தண்ணியில் கரைச்சிடும். அப்போ அதோடைய ஆக்சிஜனை மீன் கன்சியூம் பண்ணிக்கும். ஓகே. இப்போ பகலில் வந்து மூட்டமாக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது, அப்போது வந்து லைட்டே கிடைக்கல, அதுக்கு அந்த பிளாங்க்டனை வந்து ஒளிச்சேர்க்கை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே. பண்ண முடியாதுன்னா ஆக்சிஜனை வெளியிடாது. அப்போ இருக்கிற ஆக்சிஜனை வந்து எது எடுத்துக்கும்? கன்சியூம் பண்ணிட்டு மீன். இப்போ ஆக்சிஜனை வந்து போதுமானது உற்பத்தி பண்ணி கொடுக்கல பிளாங்க்டான். ஓகே. அப்போ மீனுக்கு என்ன பண்ணும்? ஆக்சிஜன் பத்தாது. அப்போ நைட்டில் என்ன பண்ணும் மீன்? அந்த பிளாங்க்டான் இருக்கிற ஆக்சிஜனையும் அது திருப்பி எடுத்துக்கும். ஒளிச்சேர்க்கை தாவரம் வந்து நைட்டில் ஆக்சிஜனை திருப்பி எடுத்துக்கும். அப்போ இதையும் எடுத்துக்கும், மீன் எடுத்துக்கும், ஆனால் ஆக்சிஜன் உற்பத்தி இல்லை. அப்போ ஸ்கேர்சிட்டி வருமா? வராதா? கண்டிப்பாக வரும். அப்போ என்ன பண்ணும் மீன்? வெளியில் வந்து இப்படி வாய்ப்பாயாக புழக்கும். அட்மாஸ்பியரில் உள்ள ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்கு போதுமானதாக இல்லைன்னா அது இறந்துடும். அதுக்கு அந்த இடத்துல என்ன தீர்வு? அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் நைட்டில் இது மாதிரி மழை காலத்தில் மூடமாக இருக்குது அப்படின்னா நல்லா பவர்ஃபுல்லாக லைட்டை போட்டுடணும். நைட்டில் லைட்டை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒளிச்சேர்க்கை செய்ய ஆரம்பிச்சிடும் பிளாங்க்டான். இரவுலையும் ஒளிச்சேர்க்கை செய்யும். செஞ்சால் ஆக்சிஜனை வெளியிடும். வெளியிட்டால் மீனுக்கு ஸ்கேர்சிட்டி கிடைக்குமா? வராது இல்லையா? ஓகே. ஏன் மீன் பேசி ஆகுது? அது உற்பத்தி பண்ணுறதுக்கான வழிகளை நீ லைட்டை போட்டு ஏற்படுத்தி கொடுத்துருங்க. சரியா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் நைட்லேயும் உற்பத்தி செய்யப்பட்டு மீனுக்கு தேவையானது கொடுத்துரும். ஓகே சரியா. அதனால தான் இப்போ டவுனில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் இருக்க மரங்கள் நிறைய காய்க்கும். அதே போல் டவுனில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்க மரம் ஊரம் நல்லா காய்க்கும். கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அங்கே சாக்கடை தண்ணி அதெல்லாம் நல்லா காய்க்குதும்பாங்க நம்ம ஆளுங்க. சாக்கடை தண்ணி நல்லா காய்க்கலை, அது லைட்டு வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிறதுனால அது ஒளிச்சேர்க்கை ரெட்டிப்பாகிறது. ஓகே. உணவு தயாரிக்கிறது. அது ஸ்ட்ரெங்க் ஆனோடனே இனப்பெருக்கத்தை அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். புரியுதா? சரி சார். நீங்கள் சொல்கிறது மழை பெய்யும் போது இது போல் பண்ணலான்னு சொல்கிறீங்க. நமக்கு பின்னாடி இருக்கிற குளத்தில் இன்னும் 3 அடி தண்ணிக்கு மேலே நம்ம வந்து நிரப்ப முடியும். ஒருவேளை அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சு அந்த 3 அடி தண்ணியும் புது தண்ணியாக வரும் பட்சத்தில் இந்த நீங்கள் பல்ப்பு போட்டு இந்த ஆக்சிஜனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அது தேவையில்லையா? அது தேவையானது ஆக்சிஜனை வந்து பிளாங்க்டான் ரைஸ் ஆயிரும் இல்லையா? பிளாங்க்டான் ரைஸ் ஆயிரும். ஓகே சரியா. பிளாங்க்டான் ரைஸ் ஆயிரும். ரைஸ் ஆன பிறகு வந்து மீனுக்கு வந்து தேவையானது அதை கொடுத்துரும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னா தண்ணி அதிகரிச்சிட்டாக்க நீங்கள் வந்து பிளாங்க்டான் பத்தாதுங்கிறீங்களா? அதானே கேட்குறீங்க. அதுலேயும் ஆக்சிஜன் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்களே. இல்லை, வராது. அதுக்கு தான் சொல்கிறேன், பிளாங்க்டான் இருந்து நீங்கள் லைட்டு வெளிச்சம் கொடுத்துட்டீங்கன்னா ஆக்சிஜன் பிரச்சனை வரவே வராது. ஆனால் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிம்பானுங்க, இந்த கரிம பொருட்கள் அப்படின்னு தமிழில், அது உள்ளே இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அமோனியாவை ரைஸ் பண்ணும். ஓகே. அமோனியா ரைஸ் ஆகிடுச்சுன்னா ஆக்சிஜன் உள்ளே இருக்காது, கம்மியாயிரும். அதனால அப்ப அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்க கூடாது. ஓகே. அப்ப என்ன அர்த்தம்? pH சரியா வச்சிருந்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் உள்ள இல்லாம இந்த வைரஸ் பாக்டீரியா அதை டீகம்போஸ் பண்ணிடும். ஓகே. சரியா? அப்ப pH சரியா வச்சுக்கணும். pH 7 ல இருந்து 9 மெயின்டெய்ன் பண்ணீங்கன்னா அதெல்லாம் இதுவே சாப்பிட்டுரும். ஓகே ஓகே. சாப்பிட்டு அது சரி பண்ணிடும். சரியா? அப்ப pH range சரியில்லைனா அந்த பிரச்சனை வரும். ரைட் சார். அடுத்து ஒவ்வொரு அறுவடைக்கும் இடைவெளி தேவைங்களா? இப்போ நீங்கள் வந்து புதுசாக ரோகு கட்லா மீன் விட்டுறீங்க, 4 மாதத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. அடுத்தது அதே குளத்தில் விடுறதுக்கு எவ்வளோ நாள் ஏதாவது இடைவெளி விடணும்? இடைவெளி என்பது அவங்களுடைய திறமை பொறுத்தது. நீங்கள் வந்து தண்ணியை எடுத்துட்டு அதில் வந்து அதிகமாக வந்து மண்டல் இல்லை சேருன்னு சொல்லுவாங்க, சேரு எங்கள் ஊரில் ஒலை ஒலையாக இருக்குது, அதிகம் ஒலையாக இருக்கும்பாங்க, சரி சொல்லிட்டு போவாங்க அப்படியே. அதனால அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறது நல்ல விஷயம். அதை வந்து 2 வேளையும் ரிமூவ் பண்ணலாம். காய வச்சு அதை வந்து அப்படியே வெடிச்சிடும், காய வச்சு வெடிச்சிச்சுன்னா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறது ஒரு வழி. ஜேசிபி ஏந்தர் வச்சு பண்ணிக்கலாம், ஆளை வச்சு பிரிக்கலாம். இன்னொரு வழி மட்டு தண்ணியை வந்து உறிஞ்சி தள்ளுறதுக்கு மோட்டார் இருக்குது. அப்போ தண்ணியை வந்து மீன் பிடிச்சிட்டிங்க ஒரு குழம்பு இருக்குது அந்த இடத்துலன்னா அங்கே கொண்டு போய் மோட்டரை வச்சு அந்த தண்ணியை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறது வெளியில். ஓகே. குழப்பி விட்டு எடுத்தீங்கன்னா மழை நாளுக்குலாம் அது வந்து நல்லா இருக்கும். ஆமாம், மட்டு மோட்டர் ஒன்று இருக்குது, அதை வச்சு எடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா மட்டு குளம் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பியூராக வெறும் தரையாக காட்டி கொடுத்து எடுத்து கொடுத்துரும். ஓகே. அதை பயன்படுத்திங்க, அது காய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் முடிஞ்சுன்னா 4 மோட்டர் வச்சு ஒன்றா எடுக்கிறீங்கன்னா அடுத்த நாள் தண்ணி விடுங்க. ஓகே. இல்லை முடியலைன்னா நீங்கள் பண்ணிட்டு விடுங்க. அதுக்கு வந்து உங்களோட திறமை பொறுத்தது, சுயசார்பு திறமை பொறுத்தது. ஓகே. பொதுவாக ஒரு 2-3 மீனை வெளியே பிடிச்சி போட்டாலே ஒரு ஸ்மெல் வரும். ஆனால் நம்ம சுற்றி இவ்வளோ குளங்கள் இருந்தும் கொஞ்சம் கூட வாடகை இல்லையே, இதுக்கு என்ன காரணம்? அது ஒன்றும் இல்லை சார், அதை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து மாறும். மீன் செத்து போனால் நாரும், மீன் செத்து போனால் ஏன் நாருது? அதை வைரஸ் பாக்டீரியா போய் டீகம்போஸ் பண்ணுது. டீகம்போஸ் பண்ணுதுன்னா அழுகி போயிருதுன்னு அர்த்தம். சரியா? அது நாருது. இப்போ எங்களுக்குள்ள மீன் சாகலை, அது நாரலை. ஓகே. சரியா? அப்போது நீங்கள் வந்து சரிவர பராமரிக்கலைன்னா மீன் அங்கங்கே செத்து கிடக்கும், செத்து போனால் நாற்றம் வரும். ஏன் அங்கங்கே சாகுதுன்னா உணவு பற்றாமல் அது இறந்து போகும், நோய் வந்து இறந்து போகும், ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போகும். சரியா? வேறு அமோனியா இருந்து இறந்து போகும், வேறு ஒன்றும் வழியே இல்லை மீன் இறக்குப்பதற்கு. இப்போ இந்த நாளையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மீன் ஏன் சாக போகுது? மீன் சித்தத்தானே நார போகுது. கண்டிப்பாக சாகாமல் இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக அறிவியல் ரீதியை பயன்படுத்தினீங்கன்னா ஏன் சாக போகுது? சாகலாம், நாரலை. ரைட் சார். இந்த மீன் வளர்ப்பை பற்றி கிட்டத்தட்ட 32 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டீங்க. ஆனால் நிறைய தகவல்களையும் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக இது நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி சார்.